இந்த காலை தியானத்தை வழங்குவது உங்கள் மேசியா டிவி. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை தியானம் நிகழ்ச்சிக்கு கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துதல் சொல்லி வரவேற்பது உங்கள் மேசியா டிவி. இன்றைய தலைப்பு விடுநம்பிக்கை அருளுகிறார். தியான வசனம் சங்கீத புத்தகம் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பலவிதமான பயம் மக்களிடையே காணப்படுகிறது. நிலநடுக்கம், சுனாமி, விசு ஜந்துக்கள், இயற்கை சீற்றங்கள் போன்றவையினால் பயம் ஏற்படுகிறது. மரண பயம், பேய் பயம் போன்ற பயங்கள் காணப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தீமையை வெறுக்கிறான். கர்த்தருக்கு பயப்படுவதன் மூலம் ஞானவான்களாக முடியும். மனிதனுடைய கட்டளைகளுக்கு பயப்படுகிற அநேகர் ஆவி மார்க்கத்தின் அற்புத அடையாளங்களினாலே ஏமாற்றப்படுகின்றனர். அது மட்டுமின்றி ஆவிகளோடு பேசும்போது தேவன் ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு போதிக்கும்படியாகவும் அப்படி கீழ்ப்படியாதவர்களுக்கு மிகுந்த உபதிரவங்களை அளிக்கும்படியாகவும் சொல்ல சொன்னார் என்று தந்திரமாக தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கத்தக்கதான உபாய தந்திரங்கள் செய்வார்கள். தேவனுடைய பிள்ளைகளை சந்தித்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படியாக வேதத்தின் வசனங்களை திரித்து உபதேசித்து மனமாற்றுவதற்காக தன்னுடைய தூதர்களை மனிதர்களிடத்தில் உலாவ விடுகிறான். இந்த கடைசி நாட்களிலும் கிறிஸ்துவின் தூதர்களுக்கும் சாத்தானின் தூதர்களுக்கும் இடையே போராட்டம் இந்த முடிவு காலத்திலும் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. மெய்யான சிருஷ்டிகரை நினைவு கூறத்தக்க தேவன் நியமித்த ஓய்வு நாளை ஆசிரிப்பதன் மூலம் நாம் நம்முடைய தேவனின் மீது வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்துகிறோம். அது மட்டுமின்றி அவருக்கு பயப்படுகின்ற நமக்கு அவர் பாவ மன்னிப்பை தருகின்றார். அவருக்கு பயந்து அவருடைய கிருபைகளுக்கு காத்திருக்கின்ற நம்மீது அவர் பிரியமாயிருக்கிறார். அவருக்கு பயப்படுகின்ற நமக்கு அவர் திட நம்பிக்கை அருள்கிறார். அவருடைய சீடர்களை நோக்கி மீண்டும் வருவேன், உங்களையும் கூட்டி சேர்த்து கொள்வேன் என்று வாக்கு அருளிய வாக்கு மாறா தேவன் வெகு விரைவில் வரவிருக்கிறார். எனவே நாம் அவருடைய வழிகளில் நடந்து அவரை சந்திக்க ஆயத்தமாவோம். தேவன் இந்த தியான பகுதியை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் முடிவு ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் உள்ள தேவனே, உம்முடைய வருகையை சந்திக்க ஆயத்தமாக அநேகரை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு வாஞ்சையை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் நாளை காலை தியான பகுதியில் சந்திப்போம். நன்றி.